ஸோ அஸ் அ சைக்காட்ரிக் கவுன்சிலராக எத்தனையோ விதமான கவுன்சிலிங் அப்படிங்கிறது நம்ம ஹாஸ்பிட்டல்லையும் சரி வெளியிலையும் சரி நம்ம அட்டன் பண்ணுறோம். அதில் மிக முக்கியமாக வந்து அதிகபட்சமான கவுன்சிலிங் அப்படிங்கிறது இன்றைய காலகட்டத்தில் யாருக்கு தேவைப்படுது, எதுக்கு தேவைப்படுதுன்னு சொன்னால், இன்றைய காலகட்டத்தில் வந்து கல்யாணமாகி வெறும் ஒரு 10 வருடத்திற்குள்ளாக இருக்கக்கூடிய தம்பதிகளுக்கு இன்றைக்கி அதீதமான ஃபேமிலி கவுன்சிலிங் அப்படிங்கிறது தேவைப்படுது. அதில் அவங்க கேட்கக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறத பார்க்கும்போது நமக்கே ஒரு விதமான ஒரு உறுத்தலாக இருக்கக்கூடிய அளவில் இருக்குது. என்ன அப்படின்னு சொன்னால், சார் ஒன்றே ஒன்று தான் சொல்லுங்கள், இவர் கூட என்னால் வாழ முடியாது, டைவர்ஸ்க்கு எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறத சொல்லுங்கள். இவ்வளோதான் விஷயம். நான் டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணணுன்னா பல விதமான சாலிடான காரணம் வேணும். அதுக்கு ஏதாவது ஒரு காரணங்களை நாங்கள் இப்போ பேசக்கூடிய விஷயங்கள்ல இருந்து வச்சு சொல்லுங்களேன் அப்படின்னு ஏதோ வந்து ஒரு லாயர்கிட்ட கேட்குறது போல் வந்து ஒரு ஃபேமிலி கவுன்சிலர்கிட்ட வந்து கேட்குறேன். ஸோ அந்த அளவிற்கு இன்றைக்கு வந்து வெறும் கல்யாணம் ஆகி 10 வருடம் கூட முடியாத தம்பதிகளுக்கு இப்படிப்பட்ட ஒரு விதமான மன வெறுப்பு அப்படிங்கிறது இந்த தாம்பத்திய வாழ்க்கையில் வந்து ஆக ஆரம்பிச்சிருது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு மன கசப்பு, இந்த கல்யாண வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு விரக்தி அப்படிங்கிறது வருவதற்கு பலவிதமான சைக்கலாஜிக்கல் உளவியல் காரணங்கள் என்பது இருக்கிறது. ஸோ இப்படியெல்லாம் அவங்களுடைய அந்த திருமண பந்தத்தில் ஏற்படக்கூடிய விருப்பம் நான் பார்க்கும் பொழுது எங்களுக்கெல்லாம் தோணக்கூடிய ஒரே ஒரு விஷயம் ஒன்றே ஒன்று தான், ஒருவேளை இவங்க இப்போ கவுன்சிலிங் வராமல் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி கவுன்சிலிங் அப்படிங்கிறது ஒன்று வந்திருந்தாங்கன்னு சொன்னால், இந்த இரண்டு பேர்த்தையும் வச்சு கவுன்சிலிங் பண்ணி இவர்கள் இரண்டுவதற்கும் வந்து ஒரு மன பொருத்தம் என்பது இருக்கிறதா இல்லையா, மன செலவில் அவங்களுக்கு பொருத்தம் இருக்கிறது இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத முதலே நம்ம தெரிஞ்சிட்டுருக்கலாமே அப்படிங்கிற பலவிதமான இயக்கம் அப்படிங்கிறது எங்களுக்குள்ளே இருக்குது. இவர்களில் அதிகபட்சமான ஆட்கள் எப்படிப்பட்டவங்கன்னு சொன்னால், கல்யாணம் ஆவதற்கு முன்னாடி வந்து கிட்டத்தட்ட நிச்சயத்ததற்கு பிறகு வந்து கிட்டத்தட்ட 3 மாதத்துலேருந்து 6 மாத டைம் அப்படிங்கிறது அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. கல்யாணம் நிச்சயதார்த்தத்திற்கு பிறகு வந்து கல்யாணத்திற்கும் நிச்சயதார்த்தத்திற்கும் இடைப்பட்ட காலங்கிறது 3 மாதம் அப்படிங்கிறத அவங்க எடுத்துக்கிட்டு இருக்காங்க. 3 மாதம் அவங்க பேசியிருக்காங்க, பழகியிருக்காங்க, எல்லா விதமான விஷயங்களையும் அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அவருடைய திருமண வாழ்க்கை என்பது பிறகு வந்து கசந்து போவதற்கு மிக முக்கியமான காரணம் என்பது அவர்கள் பேசக்கூடிய விஷயங்கள் ரொம்ப முக்கியமானது. அவர்கள் பேசக்கூடிய விஷயங்கள் என்பது ஆசை சம்பந்தப்பட்ட விஷயங்களாக மட்டும்தான் இருக்கிறது, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி பொறுப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருப்பதே கிடையாது. ப்ளஸ் இது எல்லாத்திற்கும் அப்பாற்பட்டு அவங்களுடைய கேரக்டரை வந்து ஒவ்வொருத்தவங்களும் தங்களுடைய கேரக்டரை மறைச்சிக்கிட்டு கல்யாணம் பண்ணணுமே அப்படிங்கிற ஒரு ஆசையில் வந்து அவர்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு தவறு அப்படிங்கிறது அவர்களுடைய கேரக்டரை மறைச்சிக்கிட்டு அவர்கள் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அவர்களுக்கு அந்த நேரத்தில் தோணக்கூடியது அப்படிங்கிறது வெறும் நம்ம கல்யாணம் பண்ண போகிறோம், கல்யாணங்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒரு சொர்க்கத்தை போல் அதற்கு பிறகு நம்மளுடைய வாழ்க்கை இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு இமேஜினேஷன்லேயே வந்து ஆசைகளின் அடிப்படையில் வந்து பலவிதமான விஷயங்களை அவங்க டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஆனால் கல்யாணத்திற்கு பிறகு வரக்கூடிய யதார்த்தமான வாழ்க்கையை பற்றி அவங்க டிஸ்கஸ் பண்ண மறந்துடுறாங்க. ஸோ அதற்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஹெல்ப் அப்படிங்கிறது இருந்திருந்ததுன்னா கண்டிப்பாக இதுபோல் இன்றைக்கி வரக்கூடிய இன்றைக்கி கல்யாணமாகி 10 வருடத்திற்குள்ளே வந்து விவாகரத்துக்கு வேணும், அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் எங்களுக்கு தேடி கொடுங்கன்னு சொல்லிட்டு வந்து நிற்கக்கூடிய இந்த கூட்டம் என்பது பெருமளவு குறைஞ்சிருக்கும். ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ உங்களுடைய வீட்டில், உங்களுடைய குடும்பத்தில் உங்களுடைய மகனோ மகளோ கல்யாண வயசில் இருக்கலாம், நீங்கள் பொண்ணோ பையனையோ நீங்கள் வந்து தேடிக்கிட்டு இருக்கலாம், மாப்பிள்ளையோ பொண்ணையும். ஸோ தயவுசெய்து நாங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ரிக்வஸ்ட் என்ன அப்படின்னு சொன்னால், எங்கள் சைட்லேருந்து சைக்கலாஜிக்கலாக ஒரு விதமான கவுன்சிலிங் அப்படிங்கிறத அவங்களுக்கு ஏற்பாடு பண்ணுங்கள். முதல் அவங்களுடைய கேரக்டர் என்ன அப்படிங்கிறத அசஸ் பண்ணுவோம். அதற்கு பிறகு நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஆட்கள் இருக்காங்க இல்லையா, மாப்பிள்ளையே பொண்ணும் அவங்ககிட்ட ஏதோ பேசி பார்த்துருப்பீங்க இல்லையா. ஸோ அவங்களுடைய கான்வர்சேஷன்லாம் எங்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள். ஸோ அதை வச்சு அவங்களுடைய கேரக்டர் என்னங்கிறத ஈஸியாக ஜட்ஜ் பண்ண முடியும். ஈவன் அவங்களுடைய குடும்பத்தில் யாரையுமே பார்க்காமல் அவங்களுடைய குடும்பத்தில் கூடிய ஒவ்வொரு ஆளை பற்றியும் அவங்க ஜஸ்ட்டு உங்ககிட்ட பேசின கான்வர்சேஷனை வச்சு மட்டுமே, அந்த உரையாடலை வச்சு மட்டுமே அவங்க எந்த மாதிரியான கேரக்டர் அப்படிங்கிறத எங்களால் சொல்லிட முடியும். அதை இந்த இரண்டு விஷயத்தையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்பொழுது நம்மளுடைய குடும்பத்தில் கூடிய ஆட்களுடைய கேரக்டர் என்ன, நாம் நினைக்கக்கூடிய மனப்போக்குங்கிறது என்ன, அவர்கள் அவர்கூட பேச மூலமாக வச்சு நம்ம தெரிஞ்சுக்கிட்ட அவங்களுடைய கேரக்டர் என்ன, அவங்களுடைய மனப்போக்குங்கிறது என்ன அப்படிங்கிறத வச்சு அப்படி உங்கள் இரண்டு பேர்த்திற்குமே வந்து உண்மையிலேயே மன பொருத்தம் என்பது இருக்கிறதா இல்லையா அப்படிங்கிறது வந்து நாம் தெரிந்து கொள்ள முடியும். அப்படி ஒருவேளை நாம் தெரிந்துக்கிட்டோம்னு சொன்னால், அதற்கு பிறகு வாய்க்கக்கூடிய திருமண வாழ்க்கை என்பது இரண்டு குடும்பங்களுக்கும் ஒரு சுமூகமான உறவு, அது எல்லாத்திற்கும் அப்பாற்பட்டு அந்த இரண்டு தம்பதிகளுக்கும் ரொம்ப அழகான ஒரு உறவாக கடைசி வரைக்கும் நீடிக்கக்கூடிய ஒரு கல்யாணமாக அந்த ஒரு திருமணம் என்பது ஆவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை அவர்கள் நம்ம கொடுக்கணும்னு சொன்னால் ப்ரீ வெட்டிங் கவுன்சிலிங் அப்படின்னு ஒரு கேம்பெயின் அப்படிங்கிற நம்ம நடத்துகிறோம். இந்த கேம்பெயினுடைய மிக முக்கியமான நோக்கம் அப்படிங்கிறதே வந்து இதுதான். இந்த ப்ரீ வெட்டிங் கவுன்சிலிங் மூலமாக நம்ம செய்ய வருதுங்கிறது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். நேரடியாக உங்களுடைய வீட்டுக்கு விசிட் பண்ணி உங்களுடைய குடும்பத்தில் கூடிய கேரக்டர், அவங்கவுங்க என்னென்ன ஒரு கேரக்டர் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு, அதே போல் அவர்களுடைய முக்கியமாக இருக்கக்கூடிய பொண்ணோ பையனோ, உங்களுடைய பொண்ணோ பையனுடைய கேரக்டர் தெரிஞ்சுக்கிட்டு, ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய அவர்கள் நீங்கள் பேச உங்களுடைய கான்வர்சேஷனை வச்சு அவங்களுடைய கேரக்டர் தெரிஞ்சுக்கிட்டு மொத்தத்தில் இது பொருத்தமாக இருக்குமா இல்லையா அப்படிங்கிறத ஈஸியாக நம்மளால்
சொல்லிட முடியும். ஸோ இந்த ப்ரீ வெட்டிங் கவுன்சிலிங் அப்படிங்கிறது உங்களுக்கு தேவைப்படுகிறது அப்படின்னு சொன்னால், உங்களுடைய குடும்பத்திற்கு தேவைப்படுகிறதுன்னு சொன்னால் தாராளமாக இதான் எங்களுடைய நம்பர், நீங்கள் தாராளமாக எங்களுக்கு கால் பண்ணலாம். ஸோ நாங்கள் நேரடியாக வந்து இந்த டோர் ஸ்டெப் சர்வீஸை நாங்கள் பண்ணி தருவதற்கு மிக ரொம்ப தயாராக இருக்கிறோம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. இதன் மூலமாக வருங்காலத்தில் வரக்கூடிய மனக்கசப்பிலிருந்து, உறவு முறிவுலேருந்து எல்லா விதமான விஷயங்களையும் நம்மால் தவிர்த்து கொள்ள முடியும். தட் இஸ் வாட். ஸோ தேங்க்யூ ஸோ மச் யுவர் ராஜ்குமார் பாண்டியன் ஃப்ரம் த ஹியூமன் எக்ஸ்பர்ட் தமிழ் யூடியூப் சேனல். தட் இஸ் வாட். பாய்.